வணக்கம். நம்ம குட்டஞ்சோறு சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. நம்ம இன்றைக்கி தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஒருவரும் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான டிஷ் தான். ஆனால் இதையும் நம்ம எப்படி அழகாக செய்கிறதுங்கிறத பார்ப்போம். நம்ம இன்னைக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தயிரை தாளித்து தயிர் சாதம் செஞ்சுக்கலாம். கட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், இஞ்சி, கேரட், மாங்காய், கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் கருவேப்பிலை கலர் மாறிடும். லைட்டாக ஃப்ரை பண்ணிட்டு போதும் தயிர் ஊற்றிட்டு. தயிர் ஊற்றி ரொம்ப நேரம் குக் ஆகக்கூடாது, அவ்வளோதான். இதை இறக்கி நம்ம தயிர் சாதத்தை ரெடி பண்ணிக்கலாம். உப்பு, தயிர் சாதம் நல்லா வந்துருச்சு. நம்ம போட்டிருக்க இஞ்சி மாங்காய் எல்லாம் நல்ல வாசனையாக இருக்கு.
நம்ம தயிர் சாதம் சூப்பராக செஞ்சு வச்சு இதுக்கு உருளைக்கிழங்கு எப்படி இப்போ செய்யறதுன்னு பார்ப்போம். தயிர் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், அது என்னோட ரொம்ப ஃபேவரேட்டான டிஷ். வாங்க நம்ம உருளைக்கிழங்கு இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். சட்டி சூடாயிடுச்சு, நல்லா ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெய் வாசனை வந்துருச்சு, நம்ம கடுகு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு மிளகாத்தூள், தண்ணி ஊற்றாம எண்ணெயிலே தான் வதக்குறோம். எண்ணெயிலே வதங்கும் போது இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்படியே எண்ணெய் விடும், அதுவே நமக்கு தெரியும் கரெக்டாக குக் ஆகிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு, எண்ணெய் விட்டுடுச்சு. நம்ம எண்ணெயிலே வதக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்னதாக அரைஞ்சி கட் பண்ணி போட்டுக்கிட்டு இதை வதக்குனா எண்ணெயில் சீக்கிரமாக குக் ஆகிடும். நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நசுக்கி வச்ச பூண்டை போட்டு இதை இறக்கிக்கலாம். பூண்டு வாசனை நல்லாயிருக்கும். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி, நம்ம இதை இறக்கி போயிருக்கோம். சூப்பராக தயிர் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இது காம்பினேஷன் பார்த்தாலே சாப்பிட்ணும்னு ஆசையாக தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம தயிர் சாதத்தில் போட்ட இஞ்சி மாங்காயெல்லாம் நல்ல ஃப்ளேவராக நல்ல வாசனையாக இருக்குது. நம்ம உருளைக்கிழங்குலையும் பூண்டு தட்டி போட்டது நல்ல வாசனையும் சூப்பராக இருக்குது. இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான டிஷ், ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட்டாஞ்சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.